மாணவர் சங்கத்தினுடைய நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும். தமிழக சட்டமன்றத்தில் இயற்றிய இரண்டு சட்ட மசோதாக்களுக்கும் மத்திய அரசு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக நடைபெறக்கூடிய இந்த உண்ணாவிரதத்தில் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை ஆதரிப்பதோடு வாழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய துவக்கி வைக்க வருகை தந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கல்வியாளர் ராஜகோபாலன் அவர்களையும் இந்த நிகழ்வில் தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்ய வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் கே வி தங்கபாலு அவர்களுக்கும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஜவஹர்லா அவர்களையும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில துணைச் செயலாளர் மரியாதைக்குரிய மல்லை சத்யா அவர்களையும் இன்னும் இந்நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு மற்றும் மக்கள் நல்வாழ்விற்கான மருத்துவர் அரங்கத்தினுடைய தலைவர் ரெக்ஸ் சர்க்குணம் அவர்களையும் இன்னும் நிகழ்வில் பங்கேற்க வருகை தரவிருக்கக்கூடிய முத்தரசன் சிபிஐனுடைய மாநில செயலாளர் அவர்களையும் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களையும் இந்நிகழ்வினை நிறைவு செய்ய வருகை தர இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் ஜிஆர் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் பங்கெடுக்க வந்திருக்கக்கூடிய அனைத்து மாணவ நண்பர்களையும் வருக என வரவேற்பதோடு உங்கள் அனைவருக்கும் இந்திய மாணவர் சங்கத்தின் தமிழ்நாடு மாநில குழு சார்பாக முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நண்பர்களே, தமிழக மருத்துவ மட்டுமல்ல இந்திய முழுவதும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கல்வி நிலைய வளாகங்களில் மாணவர்களுடைய உரிமை பறிக்கப்படும் போதெல்லாம் அந்த களத்தில் முதல் ஆளாய் நிற்கக்கூடிய இந்திய மாணவர் சங்கம் நடத்தக்கூடிய இந்த நிகழ்வு என்பது ஏற்கனவே மருத்துவ மாணவர்களுடைய கட்டணங்களை நிர்ணயிப்பதற்கு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இந்த மருத்துவ மாணவர்களுக்கு ஒரு வெற்றியை வாங்கி கொடுத்திருக்கிறது என்றால் அது இந்திய மாணவர் சங்கம். அந்த பெருமையோடு இந்த போராட்டத்தை கடந்த ஓராண்டு காலமாக பல்வேறு கட்ட போராட்டங்களை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் அனைத்து கட்சிகளும் ஏடிஎம்கே பிஜேபியை தாண்டி தற்பொழுது புதிய தமிழகத்தை தவிர மற்ற அரசியல் கட்சிகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கட்சிகளும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுடைய கனவு மருத்துவ கனவு பாழாகிவிடக்கூடாது என்பதற்கான ஒற்றை குரலில் இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறோம். நிச்சயமாக மத்திய அரசு இந்த தேர்வு கொண்டு வருவதனுடைய நோக்கம் என்ன? எல்லா எக்ஸாம் எல்லாம் பாஸ் ஆகிறதுக்காக எக்ஸாம் வைப்பான், ஆனா தோல்வி அடைவதற்காகவே ஒரு எக்ஸாம் பேப்பர் ஒன்று கண்டுபிடிக்கிறா அப்படின்னா அதுதான் நீட் தேர்வு. நான் படிக்கக்கூடிய மாணவர்கள் 98% மாணவர்கள் மாநில பாடத்திட்டத்தில் படிக்கிறான், ஆனா எக்ஸாம் வந்து கொஸ்டின் பேப்பர் எதுல கொடுக்குறான்? சிபிஎஸ்இல. அப்ப இந்த அரசு திட்டமிட்டு தமிழக மாணவர்களுடைய மருத்துவ கனவை பறிப்பதோடு மட்டுமல்ல இந்திய நாட்டினுடைய அரசியல் சட்டத்திற்கு எதிராக கடந்த 5.5 மாதங்களாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இயற்றிய இரண்டு சட்ட மசோதாக்கள் எங்க கிடக்குன்னு கூட தெரியல. நம்ம ஊர்ல தான் சொல்லுவான், கிணத்துல போட்ட கல்லா கிடக்குன்னு, ஆனா கிணத்துக்குள்ள கல்லு கிடக்குன்னு கூட நமக்கு தெரியும். ஆனா மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டில் போடப்பட்ட சட்ட மசோதா எங்க இருக்கு? அப்ப எங்க போச்சுன்னே தெரியல. 7.5 கோடி மக்கள் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் இயற்றிய அந்த சட்ட மசோதா எங்க இருக்குன்னு தெரியாதுன்னு ஒரு மத்திய அமைச்சர் சொல்றாங்க. இப்ப இப்படிப்பட்ட சூழலில் ஒரே நாடு ஒரே தேர்வு ஒரே உணவு ஒரே மொழி என ஒட்டுமொத்த மக்களையும் சிதைக்கக்கூடிய விதமாக மாணவர்களுடைய கல்வி நிலையை அழிக்கும் விதமாக இந்த அரசு நீட் தேர்வை கொண்டு வந்திருக்கிறது. பாராளுமன்றத்தில் நிலைக்குழுவில் ஏற்கனவே இந்த 92வது அறிக்கையின்படி என்ன சொல்லியிருக்குன்னா இந்த தேர்வை விரும்பாத மாநிலங்களுக்கு விலக்கு அளிக்கணும்னு சொல்றான். பாராளுமன்ற நிலைக்குழுவையும் இவங்க மதிக்கல. ஏற்கனவே இருக்கக்கூடிய மாடர்ன் டெண்டல் காலேஜினுடைய அந்த அமர்வு நீதிமன்றத்தில் 5 பேர் கொண்ட நீதிமன்றத்திலையும் விலக்கு அளிக்கணும்னு வந்து மாநில அரசுக்கு தான் மாணவர் சேர்க்கையில் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் உரிமை இருக்கிறது உட்பட சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இவர்கள் நீதிமன்றத்தையும் மதிக்கவில்லை, பாராளுமன்றத்தையும் மதிக்கவில்லை, மாணவர்களுடைய மனநிலையையும் மதிக்கவில்லை. மாநில உரிமையை பறிக்கக்கூடிய வேலையை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம் இவர்களுக்கு கை கட்டி வாய் பொத்தி அவர்களுக்கு சரணாகதி அடைந்து அவர்களுக்கு சேவம் செய்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய அதிமுக அரசு அவர்களுக்கு சேவம் செய்தால் பிரச்சனை இல்லை, செருப்பா இருப்பதை ஒருபோதும் மாணவர் சங்கம் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். மாணவர்களுடைய உரிமையை உடனடியாக பெற்றுத்தர வேண்டும். ஓராண்டு ஈராண்டு என்பதெல்லாம் மாணவர்களையும் மக்களை ஏமாற்றுகிற வேலை, நிரந்தர விலக்கு வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம்.
இது இறுதியாக தமிழக அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்ல வேண்டியது, இந்திய மாணவர் சங்கத்திற்கு பகத்சிங்கையும் தெரியும், காந்தியும் தெரியும். நாங்கள் காந்தியினுடைய போராட்டத்தை இப்போது கையெழுத்திருக்கிறோம். பகத்சிங்கினுடைய போராட்டத்தை கையில் எடுக்கும் அளவிற்கு இந்த அரசாங்கம் தள்ளிவிட வேண்டாம் என்பதனை சொல்லிக்கொண்டு